இந்த வீடியோ எனக்கு ஒரு எஸ்ரீ இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பணம் சம்பாதிங்க. பிக் பாஸ் இன்னைக்கான எபிசோடு வந்து கொஞ்சம் ஒரு எமோஷனலாக ஒரு சீரியஸான ஒரு நோட்டில் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்து வனிதா லாஸ்ட்லேயே கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எதனால கவினுக்கும் சேரன் சாருக்கும் நடுவில் வந்து பெரிய ஒரு கிளாஷ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி என்றைக்காக யோசிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த கொஸ்டின் கேட்ட உடனே நம்ம யோசிச்சிருப்போம், எதுக்காக வனிதா தேவையில்லாமல் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றதுக்கான பதில் வந்து அப்பவும் தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வனிதா வந்து எதுக்காக இப்படி கேட்டாங்க அப்படின்றது நமக்கே வந்து தெரியும். அதுக்கு லாஸ்ட்லியா வந்து என்ன ஒரு மேட்டர் வந்து சொன்னாங்க அப்படின்னா, அதாவது வந்து நான் சேரன் சாரை வந்து உள்ள வந்து தான் பார்த்தேன், சேரப்பாவை நான் வந்து வீட்டுக்குள்ள இருந்து மட்டும்தான் எனக்கு தெரியும், ஆனா கவினுக்கு வந்து வீட்டுக்கு வெளியே இருந்தே வந்து சேரன் அப்படின்னா வந்து யாரு, அவருக்கு கூட வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு, அதனாலதான் ஸ்டார்டிங்ல இருந்து கவினுக்கும் சேரப்பாவுக்கும் வந்து நடுவில் சின்னதாக ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கு. அவன் வந்து என்னோட அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னா அவன் கடமைப்பட்டிருக்கான், சேரப்பா நீ வந்து வர ஒருத்தர் வந்து அப்பாவா உங்களை உனக்கு வந்து க்ளோஸா நீ ஏத்துக்கிட்டேன் அப்படின்றதுக்காக அவங்களுக்குலாம் நான் எதுக்கு என்னோட பதில் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு கவின் வந்து அப்படி ஒரு ஃபீல் பண்றான், அதான் என்னால மாத்த முடியாது, இது என்னோட பர்சனல் அது அவனோட பர்சனல் சொல்லிட்டு அழகான ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வச்சாங்க. அந்த சீன் வந்து அப்படியே முடிய அதுக்கப்புறம் சீக்ரெட் ரூம் குள்ள இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சார் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு ஷாக்கு, இருந்தாலும் எல்லாரும் தெரியும் இல்லையா சேரன் சார் வந்து இங்க தான் எங்கேயோ இருக்காரு, அவர் வந்து எலிமினேட் ஆகி வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு நேத்தே எபிசோட்ல வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு தெரியும் நீங்க இங்க தான் இருக்கிறீங்க எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கும் போது சேரன் சார் உள்ள வந்து ஒவ்வொரு பாயிண்ட் அங்கங்க போய் சொன்னாரு, எல்லாருமே பக்காவா கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க, அதே மாதிரி தர்ஷன் கிட்ட வந்து பக்கா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அடுத்ததா அந்த வனிதா ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க பாத்தீங்களா, அதுக்கான பதில் இப்போதான் வந்து தெரிய வரப்போகுது. இப்போ யாரெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேரன் சார் வனிதா அதுக்கப்புறம் சரி இவங்க மூணு பேர் வந்து பேசிட்டு இருக்கும் போது வனிதா சேரன் சார் கிட்ட மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் பண்ணி அதே ஒரு பதில வந்து வேற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அப்போ வந்து சொல்லும் போது எப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா, கவின் வந்து லாஸ்ட்லியாவோட அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னா அவன் வந்து சொல்லுவானா, ஆனா உங்ககிட்ட எல்லாம் எதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபீல் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி வந்து சொல்லிட்டாங்க. இதான் ஒரே ஒரு ரியாக்ஷனு, எதுக்காக இப்படி பண்ணாங்க ஒரே போட அந்த மாதிரி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டாங்க, அப்படியே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. சேரன் சார் அந்த ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வச்சிட்டாரு. அதே மாதிரி சேரன் சார் சொன்ன ஒரு பாயிண்ட்டும் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த கவின் லாஸ்ட்ல அந்த ஒரு விஷயத்துல வந்து அந்த கான்வர்சேஷனில் எப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் வந்து நம்ம கேட்டிருக்கே மாட்டோம், ஆனால் சேரன் சார் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சீனில் வந்து பார்த்தாரா இல்லை எதுக்குன்னு எதனால இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் சொன்னார் அப்படின்றதும் பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். இருந்தாலும் அவரை வந்து சொல்லும் போது கவின் வந்து லாஸ்ட்லேயே அப்படியே மைண்ட் அப்படியே அந்த ஜோனுக்குள்ளே அப்படியே வச்சுருக்கான், அவர் எதுக்காக அப்படி பண்ணுறான் அப்படின்னா அவள் வாயிலேருந்து எப்படியாச்சும் ஓகே அப்படின்ற ஒரு வார்த்தையை வாங்குறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் லாஸ்ட்லேயே கிட்ட வந்து அந்த ஓகே அப்படின்ற பதில் வரல அப்படின்னா உடனே அப்படி திரும்பி வச்சுக்கிறான், அப்படியே அவளை வந்து ஒரு டென்ஸ்டா அப்படின்ட்டு ஒரு அந்த மாதிரியான ஒரு ஃபீல்லே வந்து வச்சுக்கிறான். அதே மாதிரி லாஸ்ட்லேயே கிட்ட வந்து ஒரு 40 வருஷம் அடுத்த ஒரு 40 வருஷத்துக்கு எப்பெல்லாம் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா யோசிச்சு வச்சுட்டு நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லும் போது லாஸ்ட்ல சரி ஓகே நம்ம எல்லாமே வெளியே போய் பேசலாம், இப்போ நம்ம கேம் மட்டும் விளையாடலாம் சொல்லிட்டு தான் லாஸ்ட்ல இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கவின் லாஸ்ட்ல அந்த மேட்டர் இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் மறுபடியும் இந்த நாமினேஷன் அப்போ வந்து கவின் எதுக்காக செரீன் வந்து நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாயிண்டும் வந்து சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அதை வந்து சொல்லியிருக்க கூடாது, எதனால செரீன் சார் வந்து சொன்னாரு அப்படின்றது தெரியல, சொன்னது போக மறுபடியும் செரீன் கிட்ட வந்து இதை நீ கவின் கிட்ட எல்லாம் வந்து கேட்டாத கேட்காம உனக்குள்ளே வச்சுக்கோ, இப்பெல்லாம் அவங்க வந்து பேசுறாங்க இப்படிதான் கேம் விளையாடுறாங்க சொல்லிட்டு நீ நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் சொல்றேன் அப்படின்ட்டு சேரன் சார் வந்து சொன்னாரு. அதே மாதிரி என்ன ஒரு பாயிண்ட் சொன்னாரு அப்படின்னா, தர்ஷன் தான் வந்து ஓம் பின்னால் சுத்திட்டு இருக்கேன், அது வந்து நானே பார்த்தேன், அது வந்து நீ பாத்ரூம்ல வந்து சாட்சி கிட்ட பேசிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாமே அவன் சொல்லி தான் உன நாமினேட் பண்ணியிருக்கான், இது வந்து அவன்கிட்ட நீ சொல்லணும் அப்படின்றதுக்காக அவன் கிட்ட போய் கேட்கணும் அப்படின்றதுக்காக எதுவும் சொல்ல உன் மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயம் வந்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் இன்னைக்கு ப்ரோமோல பார்த்த அந்த விஷயம் வந்து எப்படி நடக்க போகுது உள்ள டீடைலிங்க அதை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்கு முன்னால ஸ்டார்டிங்கா லாஸ்ட்லியாவோட அப்பா வரதுக்கு முன்னாலே அம்மா ரெண்டு தங்கச்சி வந்துட்டாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சி அன்பெல்லாம் வந்து பரிமாறிக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த ஒரு விஷயம் தான் எடுக்கிறாங்க, நீ உள்ள வரும்போது என்ன ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு வந்த, அதை ஏன் நீ வந்து நடுவில் ஏன் குழம்பிட்ட, நீ வந்து லாஸ்ட்லியாவா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங்ல வந்து நீ லாஸ்ட்லியாவே இருந்தது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது, எல்லாருமே வந்து இப்படியா லாஸ்ட்லியாவுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பெருமைப்பட்டு இருந்தாங்க, ஆனா நடுவில் நீ வந்து குழம்பிட்ட, அந்த விஷயத்தை வந்து நான் டீட்டெயிலாக பேச விரும்பலை, இனிமே அந்த விஷயத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டு நான் வெளியே போயிடுவேன், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்து ஜெயிக்கணும், ஜெயிச்சுட்டு கெத்தாக வெளியே வரணும் அப்படின்றது தான் அம்மாவாக இருக்கட்டும் ரெண்டு தங்கச்சியாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட்லியாவே வந்து எதிர்பார்க்கல அடுத்ததான் அப்பா வரப்போகிறாங்க அப்படின்ட்டு டக்குன்னு அந்த பாட்டை போட்டால்
பண்ணோம். லாஸ்ட்ல வந்து கெஸ் பண்ணிட்டாங்க நம்ம அப்பாவை தான் வந்து பார்க்க போறோம் அப்படின்ட்டு. அப்பாவை பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து கதறி அழுகுறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் பார்த்துக்கல அப்படின்னும் போது மறுபடியும் அப்பாவை இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல யாருமே பார்க்காத, அந்த போன் எதுவுமே இல்லாம, வீடியோ கால் எதுவுமே இல்லாம அப்பாவை பார்க்கும் போது எந்த அளவுக்கு ஒரு அன்பு வந்து வரும், அது எல்லாமே அப்படியே கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ஆனா லாஸ்லியாவோட அப்பா வந்து நிறையவே வெளியே வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. அதாவது இந்த லாஸ்லியா வந்து கவின் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களை வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கு அப்படின்றது வந்து நம்ம ஒரு நாள் யோசிக்கவே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸா இருந்தாலும் சரி, கவினா இருக்கட்டும் லாஸ்லியாவா இருக்கட்டும், யாருமே இந்த ஒரு போஸ்டனை வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை ஏத்துப்பாங்களா அப்படின்றத நம்ம யாருமே வந்து அதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க கவின் லாஸ்லியா ஜோடி வந்து செம்மையா இருக்கு, ரெண்டு பேரும் செம்மையா பேசிக்கிறாங்க, லவ் எல்லாமே வந்து ஸ்வீட்டா கியூட்டா எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம ரசிச்சுட்டு இருந்தோமே தவிர, லாஸ்ட்லியா வந்து ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் எப்படி பார்ப்பாங்க, ஒரு பொண்ணு ஒரு சினிமாவில் வந்து நம்ம நடிக்கிறது அது எல்லாமே வந்து சினிமா நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ உண்மையாகவே நடக்குது அப்படின்ற நம்பும் போது நம்மளோட ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட இப்படி பேசிகிட்டு இருக்காங்க லவ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க போது அவங்களோட மனநிலைமை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளே நம்ம வந்து யோசிக்காமல் இருந்திருக்கோம். லாஸ்ட்ல அவட அப்பா உள்ளே வந்து பேசினதுக்கப்புறம் தான் ஆமாம்ல இதெல்லாம் வந்து அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்ம ஒரு இடத்துல இருந்து அதே மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான கஷ்டம்லாம் இருந்திருக்கும்ல, உள்ளே போய் நம்மளோட ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுப்போமா மாட்டோமா சொல்லிட்டு எல்லாமே அந்த இடத்துல நம்ம யோசிக்கிறோம். அதே மாதிரி லாஸ்ட்லேயே அவட அப்பாவும் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ என்ன சொல்லிட்டு உள்ளே வந்த, நான் ஜெயிச்சுட்டு வெளியே வருவேன் தானே சொன்னேன், நடுவில் எதுக்காக குழம்பி தேவையில்லாமல் ட்ராக் வந்து மாறிட்டு இருக்கு, வெளியே எல்லாருமே என்ன காரி துப்புறாங்க, முன்னாலே வந்து அப்படி என்ன கலாய்க்கிறாங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு, உன்னால நம்ம குடும்பமே வந்து தலைக்குனிற மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட்லியா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே வந்து அந்த போல்ட்னஸ், அதை விட்டுட்டு நீ எதுக்கு ட்ராக் மாறி வேற மாதிரி போயிட்டு இருக்கு, இங்க இருக்கு எல்லாருமே வந்து செம்மையா கேம் விளாடுறாங்க, நீயும் கேம் விளாடணும் அப்படின்றத என்னோட ஆசை, நீ வெளியே வரும் போது இது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு லாஸ்ட்லியாவா எப்படி உள்ள வந்தியோ அதே மாதிரி கெத்தா வெளியே வரணும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற வார்த்தை வந்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி இது எல்லாமே சமாதானம் பண்ணிட்டு எல்லாருமே அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் ரெண்டு தங்கச்சி எல்லாருமே உள்ள டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கும் போது லாஸ்ட்லியா அம்மா கூட வந்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்து முடிஞ்சும் லாஸ்ட்லியா வந்து மறுபடியும் அம்மா கிட்ட, அம்மா கவின்கிட்ட நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னதுதான் வந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எதுக்காக அந்த விஷயத்த சொன்னாங்க, லாஸ்ட்லியாக்கு ஒரு தக் லைஃப் வந்து கொடுத்துடலாமா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாங்க பாருங்க, இவ்வளவு நாள் வந்து ஒரு எமோஷனலா பேசிட்டு இருக்கும் போது இந்த ஒரு விஷயம் பார்க்கும் போதுதான் கொஞ்சம் காமெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்ல எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்றது தெரியலையே, அதை மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி சேரனா இருக்கட்டும் லாஸ்ட்லியாவோட அப்பாவா இருக்கட்டும் நம்ம யோசிச்சு இருந்திருப்போம், எதுக்காக லாஸ்ட்லியா வந்து சேரப்பா சேரப்பான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சேரன் மாதிரி இன்னொருத்தர் இருக்காரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ரெண்டு பேரும் அதே மாதிரியே இருக்காங்க. சேரன் சார் பார்க்கல அப்படின்னா லாஸ்ட்லியாவோட அப்பாவை பார்க்கலாம், லாஸ்ட்லியாவோட அப்பாவை பார்த்தோம் அப்படின்னா சேரன் சார் வந்து பார்க்க வேணான்ற அளவு ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே இந்த சிரிப்பு அப்படின்னாலும் என்ன அப்படின்றத தெரியாத மாதிரி தான் இருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட்லியா அப்பாவும் கவிங்கிட்ட பேசும்போது எல்லாருமே கேம் தான் விளாடுறீங்க, உங்க மேல எனக்கு எதுவுமே கோவம் இல்லை, நீங்கள் கேம் விளாடணும், நீங்கள் யார் ஜெயித்தாலும் எனக்கு வந்து சந்தோஷம் தான், அதனால நீங்கள் எல்லாருமே கேம் விளாடுங்க. கவின் உங்கள் மேலே எனக்கு கோவம்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் கேம் தானே, பையன் அப்படின்னா கெத்தாக இருக்கணும், ஆம்பளைனா கெத்தாக இருக்கணும், பாருங்க நான் எந்த அளவுக்கு கெத்தாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான்லாம் வெளியே இந்த மாதிரி தான் கெத்தாக இருப்பேன் நாங்களாம் அந்த காலத்தில் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து நிறைய கதைகள்லாம் வந்து சொன்னார். அதே மாதிரி கடைசி வரைக்குமே கவினாக இருக்கட்டும் லாஸ்ட்லியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே இந்த ரியாலிட்டி இதுதான் அப்படின்றத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியாக லாஸ்ட்லியாவோட ஃபேமிலி எல்லாருமே வெளியே வரும்போது அவங்களோட பாயிண்ட் ஒன்றே ஒன்று தான், லாஸ்ட்லியாக எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்காங்க, இந்த கவின் விஷயம் அது அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் அவங்க வந்து ஒதுக்கி வச்சுட்டு கேம் வந்து பர்ஃபெக்டாக விளாண்டாங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், நான் எங்களை எல்லாருமே வந்து பெருமைப்படுத்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக லாஸ்ட்லியா பண்ணுவா அப்படின்றதான் எல்லாரோட பாயிண்டா இருந்துச்சு. இந்த பிரச்சனை இந்த கலவரம் எல்லாம் நடந்து முடிஞ்சு நல்ல ஒரு அன்பான ஒரு சென்டிமெண்டான ஒரு படம் வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கான பிக் பாஸ் வந்து ஒரு எமோஷனலான ஒரு எபிசோடா தான் இருந்துச்சு. இதை பார்க்கும்போது என்ன தோணுது, மறுபடியும் வந்து கவின் லாஸ்ட்லியாவோட ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆனா நல்லா இருக்குமா, இல்லை பேசி இதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து கேம் விளையாண்டா நல்லா இருக்குமா அப்படின்றத வந்து கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இந்த வாரம் யார் எலிமினேட் ஆகி வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஓட் பண்ணலாம், அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நைட் நல்லா தூங்குங்க, குட் நைட் பாய். இந்த வீடியோ எனக்கு ஒரு எஸ் த்ரீ இந்தியாஸ் நம்பர் 1 ரமி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பணம் சம்பாதிங்க.